பேசலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 13 அதிகாரம் வசனம் 1 முதல் 13 வரை. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். அந்த வசனத்தை நாங்கள் பேசப் போகிறோம். பேசுவது நீங்கள் இல்லை, பிதாவின் ஆவியானவர் சொல்லும்போது நீர் இறங்கி பேசும். என்னை மறைத்துக் கொள்ள நேர்வழிப்படும். உணாமயப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 13 அதிகாரம் வசனம் 1, நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். தெய்வத்துடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 13 அதிகாரம் 1 வசனம், நான் மனுஷர் பாசைகளையும் மனுஷர் பேசக்கூடிய பாசைகளையும் தூதர் பாசைகளையும் தூதர் பேசினாலும், அதாவது தூதர்கள் பேசக்கூடிய பாசைகளை நான் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால், அதாவது காணும் சகோதரத்தில் அன்பு கூடாதவன் அந்த காணாத பரஞ்சோதியாகிய பிதா குமார பரிசுத்தாவியான தெரிவித்துவ தெய்வத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தெய்வத்துடைய பரிசுத்தமானதுக்கு சோதனை உண்டதாக. அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், அதாவது இந்த பிரசங்கம் இடத்தை தட்டும் பொழுது சத்தம் எப்படி கேட்கிறதோ அதே போல் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், வெண்கலத்தை சத்தமிட்டால் அதை துண்டினால் நீங்கள் சத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும், வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன், ஓசையிடுகிற இந்த கைத்தாளத்தை போல இருப்பேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். ஆ தெய்வத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டதாக. நான் தீர்க்க தரிசன வளத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாய் சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தெய்வத்துடைய பரிசுத்தத்துக்கு சோத்திரம் உண்டாக. மேலே போல வசனத்தில் ஒன்றாவது வசனத்திலே, நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிழந்த வெண்கலம் போலவும் ஓசையில் கைத்தாளம் போலவும் இருப்பேன். இப்பொழுது திருச்சபையிலே காணப்படுகிற, அதாவது திருச்சபை என்றுதான், திரு பிளஸ் சபை, திருச்சபை என்றுதான் நான் சொல்லியிருக்கிறேன் என்று எந்த திருச்சபையும் நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லா இடங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்நேரத்திலும் குற்றமுறைகள் உண்டு, ஆகவே தேவன் சரி பண்ணுவாராக. ஆலயா தேவனுடைய பரிசுத்தம் நமக்கு சோதனம் உண்டதாக. அதாவது வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருப்பேன் என்று இந்த பக்தன் எழுதியிருக்கிறார். அதாவது ஒன்று குறைந்த 13, அதாவது இப்பொழுது காணக்கூடிய திருச்சபையில அநேக ஊழியக்காரர்களும் அநேக விசுவாசிகளும் மொத்தத்துல டோட்டலா பார்த்தா கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் சொல்லவில்லை. அன்புள்ள கிறிஸ்தவர் இருக்கிறார்கள், அன்பில்லாத கிறிஸ்தவர் இருக்கிறார்கள், உண்மையுள்ள கிறிஸ்தவர் இருக்கிறார்கள், உண்மையில்லாத கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். ஆனால் மேன் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மனுக்குளத்தை மீட்பதற்காய் அவர் கைகாலிலே ஆணிகளால் கிடாவப்பட்டு மனுக்குளத்தை மீட்பதற்காய் வைத்த அன்பின் நிமித்தம் பரலோகத்திலே சொன்னார் என்று கேள்விப்பட்டது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது. இஸ்ரவேல் என்ன வழக்கமனை சொல்லா இருக்கிறதா? பூமியிலே மனிதனை படைக்க ஆண்டவர் சித்தமிட்டு கொண்டு அந்த பரலோகத்திலே கூடியிருக்கும் பொழுது இது கேள்விப்பட்டு சொன்னேன். நான் பரலோகத்தில் பார்க்கவில்லை. அப்போ ஆண்டவர் பூமியிலே படைக்கும் போது தூதர் சொன்னாலும் மனிதனின் பூமியிலே படைக்காதிரும், படைத்தால் அவன் சொல் கேட்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான் என்று சொன்னார்கள். அப்போ ஆண்டவர் சொன்ன குமாரனை அனுப்ப வேண்டாம். ஹல்லேலூயா. ஆ தெய்வத்துடைய அன்பை பாருங்க. அது நல்லவனுக்காக ஒருவன் மறிக்கிறது அறிவு, ஆனால் ஒரு பாவிகளுக்காய் அதை பெத்த தாயத்துக்கு கூட மறிக்காத காலகட்டத்திலே பிதாவாயிருந்தவன் அவரே குமாரனை அவதரித்து பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. மனுக்குளத்தை மீட்பு அவருடைய அன்புதான் உண்மையான அன்பு, அது மாறாத அன்பு, அது ஒப்பற்ற அவருக்கு ஈடாக அன்பு உலகத்தில் வேறு யாரும் செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. அதாவது பக்தனுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இப்போ அநேக ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பணக்காரங்கிட்ட ஒரு மாதிரி பேசுது, ஏழைகிட்ட ஒரு மாதிரி பேசுது, ஆள் ஒரு மாதிரி நீட்டாக இருந்தால் அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுது, நீட்டு தாட்ட அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுதுன்னா மாய்மனமான அன்பு. அப்படி அன்பு இல்லாதவன் எப்படி இருப்பான் என்றால்